ஒரு பெரிய ஹீரோவோட ரசிகர்கள் அந்த ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டிக்கெட் நியூ புக் மை ஷோ இந்த மாதிரியான ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, விடிய விடிய வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா தியேட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் நடக்கும். ஆனால் இவங்க பிடிச்ச தியேட்டர்ஸ், இவங்க ஃபேவரட்டாக பார்ப்பாங்க தெரியுமா, சில தியேட்டர்ஸ் அதில் தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த தியேட்டர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா புக்கிங் ஓப்பனாகவே இருக்கும். ஏன்டா பிரச்சனை அப்படின்னு விசாரித்தா தான் தெரியும், உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜயோட கோட் படத்துக்கும் அப்படி ஒரு பஞ்சாயத்து தான் இப்போ இருக்குது. ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னையில் இருக்க மிக முக்கியமான தியேட்டரில் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு புக்கிங் எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க, டிக்கெட்டை புக் பண்ணிடலாம்னு வெயிட் பண்ணிருக்கும்போது இப்போ வரைக்கும் நாம் இந்த செய்தியை பேசிகிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் மிக முக்கியமான தியேட்டர்ஸில் வந்து குறிப்பாக தேவி, கமலா, ஈகா, சங்கம் இந்த மாதிரியான தியேட்டர்ஸில் கோட் படத்தோட டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான விஷயம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நமக்கே தெரியும் கோட் படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்லேயும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அதாவது கோட் படம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சின்ன தியேட்டர், பெரிய தியேட்டர், சின்ன ஸ்க்ரீன், சிங்கிள் ஸ்க்ரீன் எதாக இருந்தாலும் ஓடும் அப்படின்னு அப்போ பில்டப்பாக சொல்லியிருந்தாங்க. யார் அப்படின்னா இந்த கோட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ராகுல் என்பவர், அதாவது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் நல்லாவுக்கு தெரியும், எல்லாத்த விட நம்ம உதயநிதியோட நண்பர் அப்படின்னு சொன்னால் தெரியும். இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம தல அஜித்தோட துணிவு படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர், துணிவு வாரிசு மோதலில் இவர் வாரிசை வந்து பயங்கரமாக வந்து கலாய்ச்சி ட்விட்லாம் போட்டிருந்தார். இப்போது இவரே தான் கோட் படத்தை தமிழ்நாடு லெவலில் ரிலீஸ் பண்ணுறாரு, அவர் தான் பில்டப் பண்ணியிருந்தார். எல்லா ஸ்க்ரீன்லேயும் இந்த கோட் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் இப்போது ரிலீஸுக்கு நடுவில் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பல டாப் தியேட்டர்ஸில் கூட புக்கிங் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க வரைக்கும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையிலேயே தேவி, அப்புறம் வந்து கமலா, ஈகா, சங்கம்னு மெஜாரிட்டி ஆஃப் தியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில தான் இருக்குது. ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கட்டுப்பட்டுருக்காங்க, டிக்கெட் புக் பண்ணவே முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. தியேட்டர்ஸ் தான் என்னங்க உங்கள் பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டால், எப்பா இன்னும் படமே சைன் பண்ணலை அப்படின்னு குண்டதுக்கு போடுறாங்க. அது காரணம் என்னென்னு விசாரித்தா அவங்க சைடில் அதிக பர்சன்டேஜ் ஷேர் கேட்குறாங்க அப்படின்னு புலம்புறாங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில். இதெல்லாம் எப்போ முடிஞ்சு எப்போ டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும் அப்படின்னு ரசிகர்லாம் செம்ம கோபத்தோடு வெயிட் பண்ணிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், எப்போ வேணாலும் இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் செய்யப்படலாம்.